அலாமலை வரமத்துள்ளாஹி வபராகத் அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லாமா பேத் டெஸ்டியூப் பேபி பரிசோதனை குழாய் குழந்தைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுஜால இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்குகிற அருட்கொடைகளுள் குழந்தை பாக்கியம் மிக பிரதானமான ஒன்றாகும் யாருக்கெல்லாம் அல்லாஹூத்த அலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறானோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹூத்தாலா அவனுடைய ஹெக்குமத்தின் அடிப்படையில் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லாமலாக்குவதாகவும் அல் குரானிலே குறிப்பிடுகிறான் இது அல்லாஹுடைய நீதியோடு தொடர்பான ஒரு விஷயமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் பாவிகளோ குற்றவாளிகளோ மோசமானவர்களோ அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தனக்கு குழந்தை கிடைப்பது தாமதமாகும் போது குழந்தை கிடைப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்வது மருத்துவ ரீதியான முயற்சிகளை செய்வது அவருக்கு மார்க்கம் காட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாகும் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து இஸ்லாம் அனுமதித்த வழிகளில் குழந்தையை பெறுவதற்கான முயற்சிகளை ஒரு கணவனும் மனைவியும் மேற்கொள்ள வேண்டும் இந்த தான் குழந்தை பாக்கியம் பிற்போடப்படக்கூடியவர்கள் கூடியவர்கள் பல வழிகளிலும் முயற்சிகிறார்கள் அவ்வாறு இன்று நவீன காலத்தில் இருக்கிற வழிமுறைகளில் ஒன்றுதான் டெஸ்ட்யூப் பேபி என்று சொல்லக்கூடிய பரிசோதனை குழாய் குழந்தை முறையாகும் இதை பொறுத்தவரையில் உலமாக்கள் இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இதிலே பல மெத்தட்டுகள் இருக்கின்றன டெஸ்ட் பேபியை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றன அவற்றுள் இரண்டு வழிமுறைகளை மாத்திரம் தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள் ஒன்று கணவனுடைய உயிரணுவை எடுத்து கணவனிடம் இருக்கிற விந்திலே காணப்படக்கூடிய உயிரணுவை எடுத்து மனைவியுடைய கற்பப்பையிலே செலுத்தி கருக்கட்ட வைப்பது அதாவது இந்த முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கணவன் மனைவி கணவனுடைய பிந்தணுவில் காணப்படக்கூடிய உயிரணுக்களை எடுத்து மனைவியுடைய செனை முட்டையில் அவளுடைய கற்ப கருக்கட்ட வைப்பது என்பது ஒரு முறை இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதிக்கப்பட்ட முறை என்னவென்றால் கணவனுடைய விந்தில் உள்ள உயிரணுவையும் மனைவியுடைய சினை முட்டையையும் எடுத்து வெளியிலே ஓரிடத்தில் வைத்து கருக்கட்டை வைத்து பிறகு அவருடைய மனைவியின் கருவறையில் அதை வைத்து குழந்தையை வளரச் செய்வது இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை நவீன கால உலமாக்கல் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு வழிமுறைகள் தவிர ஏனைய அனைத்து வழிமுறைகளும் டெஸ்டியூ பேபியை பொறுத்தவரையில் ஹராமானது என்பதை அவர்கள் ஏகோபித்த கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள் வல்லாஹு சால அலம்